நம்ம வந்து இப்போ காசி விஸ்வநாதர் கோயில் அணக்குடியில் இருக்கோங்க. இந்த அணக்குடி காசி விஸ்வநாதர் வந்து அணக்குடிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பத்தூர் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில். வேப்பத்தூருக்கு வடக்க, கும்பகோணத்துக்கு வடகிழக்காக இருக்கிறது தான் இந்த அணைக்குடி. இந்த அணக்குடியில் வந்து இருக்கிறவர் தான் நம்ம காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. இந்த கோயில் வந்து ஒரு நல்ல பெரிய கோவில். இந்த கோயில் வந்து கொஞ்சம் சிதிலமான நிலையில் இருக்குங்க. மயில்கள் சர்ப்பங்களில் தான் வசிக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயிலில். என் உள்ளூர் அன்பர்கள் பராமரிக்கிறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்லி வச்சு தான் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கோவில். இது வந்து மராட்டியர்கள் காலத்திலேயே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, கட்டி கொண்டு வச்சுருக்காங்க. வெளிப்பிரகாரம் அங்கே ஒன்று இருக்குது, ஃபுல்லாக மயில்கள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நிறையா சரி பண்ணணும் இந்த மாதிரி கோயில்களை. அந்த லெவலில் இருக்கார் அவர். இதெல்லாம் வந்து சுதையாலான வேலைப்பாடுகள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுதை வேலைப்பாடுகள். இங்கே பாருங்கன்னா மயில் இருக்குது நிறையா, மேலே ஒரு மயில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ரொம்ப சிதிலமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் அந்த கோயிலை. இந்த கோயிலை வந்து நம்ம சீக்கிரமே செப்ப நிட்டு உள்ளபடி நடக்கணும்னு நம்ம காசி விஸ்வநாதர் விசாராட்சியை வேண்டிப்போம். இதான் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம், அது பலிப்பீடம். இங்கே உங்களுக்கு நந்தி இருக்கார். அங்கே வந்து ஒரு மண்டபம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க மடப்பள்ளி இருக்குங்க. இது வெளிப்பிரகாரம் இது. ஸோ அங்கே மயில்லாம் இருக்குது. ஸோ நேரம் கிடைக்கும்போது இங்கே வாங்க, அணக்குடியை நம்ம பார்க்கலாம். அணக்குடியார் வந்து காசி விஸ்வநாதர் நமக்கு அருள் புரிவார் நம்ம நம்புவோம். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. இது வந்து ஒரு மொட்டை கோபுரம் தான் இது, இங்கே ஒரு பெரிய இது இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய கோபுரத்துக்கான அமைப்பு இருந்தாலும் இது வந்து மொட்டை கோபுரமாக இருக்குது. இது உள்ள வேப்பத்தூர் அணக்குடி ரோடில் அங்கேருந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் இது தெரியும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி.